Measures of time. The teacher asks students to answer the following question. Teacher vandhi in the Kalvi kalam badal solu solranga. How long do you take to run 100 meters? 100 meter odrathukku ungalku evlo time aagum? Oru nimishathukkum koraiva aagum. Seconds la odiduvinga. How long do you take to walk 1 kilometer? 1 kilometer nadakkaradhukku evlo time aagum? 10 la irundhu 15 nimisham aagum. What is the time taken for a cup of rice to be cooked? So saadham வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 20 25 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக வெந்துடும். வாட் இஸ் த கல்டிவேஷன் பீரியட் ஆஃப் கிரவுண்ட் நட்? கிரவுண்ட் நட் வந்து அதாவது கிரவுண்ட் நட்னா என்ன? வேர்க்கடலை. வேர்க்கடலையை பயிர் பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? மினிமம் 3 மாதத்துலேருந்து 100 நாள் ஆகும். சரியா? இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வச்சு தீஸ் க்வெஷ்சன்ஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் இன் அ டே டு டே லைஃப். ஸோ டெய்லி டெய்லி நம்ம எங்கெங்கெல்லாம் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுதா? நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டைம். ஸோ எப்படி எப்படியெல்லாம் டைமை வந்து மெஷர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாக் வரைக்கும் எப்படி எப்படிலாம் மெஷர் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The procedure of measuring time has undergone several changes from ancient period. So, முற்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னமோ பண்ணி டைமை கால்குலேட் பண்ணிட்டுருக்கோம். அது என்னென்ன? இனிஷியலி எ ஸ்டிக் இன் அ ஸ்டாண்ட் வாஸ் யூஸ் டு மெஷர் டைம் பை மெஷரிங் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த ஷேடோ ஆஃப் தட் ஸ்டிக்கா. தென் ஹரிசன் என்ன சொல்கிறாங்களா, முதல்ல நம்ம எப்படி டைம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு குச்சியை மண்ணில் சொருகிட்டு அதோட நிழல் எவ்வளோ தூரம், எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குன்றத பார்த்து டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் அண்ட் வேர்டிக்கல் பிளேட்ஸ் வெர் யூஸ்ட் சன் டயல்ஸ் டு மெஷர் டைம் பிட்வீன் சன்ரைஸ் அண்ட் சன்செட் தட் இஸ் இன் த டே டைம். ஸோ டே டைமில் வந்து சன்ரைஸும் சன்செட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பிளான்ஸ் பிளேட்ஸை நிற்கிற மாதிரி படுத்திருக்க மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க டைம். அடுத்ததான் ஃபயரிங் ஆஃப் நாட்டட் ரோப்ஸ் வாஸ் யூஸ் டு மெஷர் டைம் இன் த டார்க்னஸ். ஸோ நைட்டில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதெல்லாம் சூரிய வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நைட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு கயிறுக்கு நிறைய முடிச்சுக போட்டுருவாங்க, அதை ஒரு எண்டு பத்த வச்சிட்டோம்னா எத்தனை முடிச்சு காலையிலக்குள்ளே எத்தனை முடிச்சு வந்து எரிஞ்சிக்கிட்டே வருதோ அவ்வளோ டைம் ஆயிருக்கு. இப்போ நடுராத்திரி நம்ம எழுந்திக்கிறோம்னா அப்போ 4 முடிச்சு எரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் The approximate time taken for the fire to travel from one knot to other formed the part of the night. அதுதான் ஒரு நாட்லேருந்து இன்னொரு நாட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது தான் அவங்க நேரமாக வச்சுருக்காங்க. இப்போ 1 hour நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நாட்லேருந்து இன்னொரு நாட் போகிறத ஒரு டைம் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இன் லேட்டர் டேஸ் அ டே வாஸ் டிவைடட் இன் டு 24 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் விச் 12 hours வேர் 12 hours were for daytime and 12 hours were for night time approximately. என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஒரு நாளை வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க. அந்த ஒரு ஈக்குவல் பார்ட்டையும் நம்ம ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சாரி 24 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க. 24 ஈக்குவல் பார்ட்ஸும் ஹவர்னு சொல்கிறோம். அதில் 12 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து பகலாகவும் 12 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நைட்டாகவும் நம்ம வந்து கணக்கு பண்ணுறோம். Time taken by the earth to complete one full rotation around the sun is known as the solar year. என்ன சொல்கிறாங்க, சன்னை சுற்றி வர்றதுக்கு earth எடுக்கிற டைம் வந்து 1 வருஷம் இல்லையா, அதை வந்து நம்ம 1 solar year அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் டிவைடட் இன் டு 12 equal parts விச் இஸ் நோன் அஸ் த சோலார் மந்த். ஸோ அதை வந்து நம்ம 12 equal பிரிச்சிருக்கோம், அதை தான் நம்ம மந்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சன்னை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற டைமை வந்து நம்ம 12 பிரிச்சிருக்கோம், அந்த 12 நம்ம months அப்படின்னு சொல்றோம். ஓகேமா? The duration between 2 full moons is known as the Nula month and 12 Nunar month are known as Nunar year. என்ன சொல்கிறாங்க, பௌர்ணமிக்கும் பௌர்ணமிக்கும் இருக்கிற டைமை வந்து எடுத்துக்கிட்டு 12 equal parts 1 வருஷத்தை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற வருஷம் வந்து 3 வச்சு குறிக்கிறதுனால அது லூனார் மந்த்ஸ் லூனார் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னமோ சோலார் இயர் தான். ஓகேவா? Various clocks had been designed and used to measure time from different parts of the world like water clock, sundial,
கேண்டில் கிளாக், சாண்ட் கிளாக், ரோப் கிளாக் எக்ஸெட்ரா. ஸோ எதெல்லாம் கிளாக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மணலை வந்து ஈரமான மணலை போட்டு அது திரும்பவும் ட்ராப் ஆகிற டைமை வந்து நம்ம சாண்ட் கிளாக் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் வாட்டர் கிளாக். அந்த மாதிரி சன்டயல் கிளாக்கு, கேண்டில் கிளாக்கு, ரோப் கிளாக்குன்னு என்னென்னமோ கிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடு. த ஸ்டடி ஆஃப் த டிவைசஸ் தட் மெஷரிங் த டைம் இஸ் கால் ஹோரோலஜி. ஸோ டைமை கண்டுபிடிக்கிற மிஷினை பற்றி படிக்கிறது, மெட்டீரியல்ஸ் பற்றி படிக்கிறத வந்து, டிவைசஸ் பற்றி படிக்கிறத நம்ம ஹோரோலஜி அப்படின்னு சொல்லுவோம். நவ டேஸ் வி யூஸ் பெண்டுலம் கிளாக், டிஜிட்டல் கிளாக், கிளாக்ஸ், குவார்ட்ஸ் கிளாக், அட்டமிக் கிளாக் டு ஃபைண்ட் டைம் அக்யூரட்லி. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், பெண்டுலம் கிளாக், அந்த டிங் டாங் டிங் டாங் சவுண்ட் வரும்ல பெண்டுலம், அப்படின்னா இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதை தான் நம்ம பெண்டுலம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பெண்டுலம் கிளாக் இருக்குது. டிஜிட்டல் கிளாக்னால் நமக்கு நம்பரில் காட்டுதில்ல, 0, 1, 15 அப்படின்னு காட்டுதில்ல, நம்பரில் காட்டுறது டிஜிட்டல் கிளாக். குவாட்ஸ் கிளாக்னால் குவாட்ஸ்ன்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்பி ரொம்ப ஃபைனாக ரொம்ப அக்யூரட்டாக டைமை கண்டுபிடிக்கிறது குவாட்ஸ் கிளாக். அதை விட அக்யூரட்டாக இருக்கிறது தான் அட்டாமிக் கிளாக். ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப துல்லியமாக டைமை வந்து கண்டுபிடிக்கிறோம். தமிழ் பீப்போ வேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஆஸ்ட்ரானஜிக்கல் சயின்ஸ். அதாவது அஸ்ட்ரானஜினா என்ன, வானத்தை பற்றி படிக்கிறதுல நம்மலாம் ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ் ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. இது எப்படி தெரியுதுன்னா, தொல்காப்பியத்தில் வந்து பொழுது பற்றி சொல்லியிருக்காங்க. பொழுதுனா டைம். அதை வந்து அவங்க 6 பெரிய பொழுதாக பிரிச்சிருக்காங்க, 6 சின்ன பொழுதாக பிரிச்சிருக்காங்க. சிறு பொழுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு நாளை வந்து 6 பிரிச்சுட்டு அதை சிறு பொழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தை 6 பிரிச்சுட்டு அதை பெரும் பொழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம்னு அர்த்தமா, ஒரு மணி நேரம் அப்படின்னா 2.5 நாழிகைன்னு அர்த்தமா, அதாவது ஒரு ஓரை. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணும்போது எங்கேயா வெளியே நல்ல காரியத்துக்கெல்லாம் போகும்போதெல்லாம் ஓரை பார்த்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஓரன்றது ஒரு மணி நேரம், அதாவது 2.5 நாழிகை. ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம், அதாவது 60 நாழிகை. ஓகேவா? இப்படியெல்லாம் நம்ம தமிழ் பீப்புள் ஆல்ரெடி எப்போவோ டைமை வந்து கால்குலேட் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க.